அகதியின் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்கள். ஆளுமை தேடல் என்கின்ற இந்த பகுதியின் ஊடாக இணைந்திருக்கிற நான் பொன்.இன்னிசைத்தமிழன். ஒவ்வொரு மாசமும் இந்த ஆளுமை தேடல் என்ற தளத்தின் ஊடாக சமூகத்துல இருக்கிற அந்த அவையவைந்த துறையில தனித்துவமிக்க ஆளுமைகளை உங்கள் மத்தியில அவையின் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தளமாக இந்த தளம் இருந்து வந்திருக்கு. இந்த தளத்துங்க ஒரு நினைக்கிறேன் இந்த ஆளுமை தேடல் நிகழ்ச்சியில ஒரு இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது ஒரு தனித்துவமான நிகழ்ச்சியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னா இவ்வளவு ஒரு அவையவின துறையில தனித்துவமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிலையை தாண்டியவர்களை தான் நாங்கள் இந்த இதுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, ஒரு இளம் தொழில் முனைவோர் ஒருத்தரை அல்லது இளம் தொழில் அதிபர் ஒருத்தரை இந்த தளத்தின் ஊடாக அவற்ற கருத்துக்களை உங்களோட பகிர்றதுக்கு. அந்த ரீதியில இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கிறவர் வந்து ஹியூஎக்ஸ் என்கின்ற ஒரு டிசைன் நிறுவனம், ஒரு ஐடி நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் மற்றது சிஇஓ இருக்கக்கூடிய அண்ணா கோவிந்தன் குலேந்திரன். வணக்கம் அண்ணா. வணக்கம். முதலாவதா இந்த சந்தர்ப்பம் உங்களோட வேலைப்பாடு மத்தியில் இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அந்த ரீதியில இப்ப ஐடி சம்பந்தமா அல்லது இந்த துறைக்கு நீங்க வர்றதுக்கு இந்த பள்ளிக்கூட காலம் அல்லது இந்த பள்ளிக்கூட பருவத்துல எந்த அளவுக்கு இது ஒரு வித்துட்டது பள்ளிக்கூட காலம் ஒரு கேள்வியோட சும்மா ஆரம்பிக்கலாமு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் கம்ப்யூட்டரை கண்டது வந்து ஐ திங்க் 10 வயதுல. ஸோ நான் ஒரு கேம் சென்டர் கிளீன் வச்சுட்டு வந்து ஒரு கேம் சென்டர் வந்து அங்கே நான் வந்து கம்ப்யூட்டரை கண்டனும். அண்ட் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து லேப்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப். ஸோ அங்கே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால் டீச்சர்ஸ் எல்லாம் பேசுகிற என்ன வழி அனுப்புறது என்ன ஒரே கம்ப்யூட்டரோட இருக்கிறேன். ஸோ அங்கே தான் முதல் ஸ்டார்ட் ஆனது. இப்போ வந்து நான் வட்டலத்தின் ஒரு டியூஷன் இருந்தது, அங்கே போய் கேம்ஸ் விளையாடுறது படிக்கிறது பேசிக்கான விஷயம். அது வந்து 2007 அப்படி 2006 2007 அந்த டைமில். ஸோ அதான் முதல்ல ஸ்டார்ட் ஆனது. ஓகே, நல்ல விஷயம். அப்படி பள்ளிக்கூட காலத்தில் இதன் வந்த நீங்கள் இப்போ நான் இந்த நிகழ்ச்சியின் அறிமுகத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இளம் தொழில்முனைவர் வந்து அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு வந்தோன்னே பல்கலைக்கழகம் இப்போ 3வது வருடம் படிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், மொரட்டுவ பல்கலைக்கழகம். அப்போ அப்படி அது படிச்சு கொண்டிருக்க இதையும் சமாந்திரமாக உங்களால் ஒரு இந்தளவு தூரத்துக்கு ஒரு நிறுவனம் ஒன்று வளைச்சு இப்போ அந்த நிறுவனத்துலேன்னா ஹியூஎக்ஸ் நிறுவனத்தில் எத்தனை பேர் இங்கே இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கோம், உங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க. பட் அது வந்து இந்த ஹியூஎக்ஸ் உங்களோட கம்பெனியால நீங்க வழங்கப்படுற சேவைகள் அல்லது வழங்கப்படுற வேலை திட்டங்கள் என்னென்ன? இப்ப உதாரணமா ஒரு ஐடி கம்பெனின்றா பொதுவா இந்த ஐடி துறை தான் சார்ந்தவர்களுக்கு அதுல ஒவ்வொரு சிறப்பான பெயர்களையும் சொல்ல, யூஎக்ஸ் டிசைனிங்னா என்ன, கோடிங்னா என்னன்னா தெரியும் மொழிய. ஆனா அதை தாண்டி நார்மலான ஆளுகளுக்கு நாங்க ஐடி என்றாலே எல்லாம் ஒரே ஒரு இதான் வச்சிருக்கோம். அப்ப கொஞ்சம் ஒரு விளக்கமா அது இப்ப என்ன செய்யறீங்க, இப்ப எந்த அளவுல இருக்குன்றத ஒரு உங்களோட கம்பெனி சார்ந்த ஒரு அறிமுகத்தை தந்தா. ஓகே, அப்ப 3வது வருஷம் படிச்சு கொண்டிருக்கோம். 3வது வருஷம் செகண்ட் செமஸ்டர். செகண்ட் சார். ஸோ முதல் கொஞ்சம் தெரியும் கஷ்டமாக இருந்தது. நான் வந்து இப்படியே 8 ஹாலுக்கு போகணும், கேம்பஸு அந்த இந்த 2 வரைக்கும் நடக்கும். ஸோ அதனால் சரியான பிரச்சனை இருந்தது. பட் இந்த கொரோனா வந்தோடனே ஃபுல்லாக ஆன்லைனில் மாற்றிட்டேன். ஸோ ஐ திங்க் கடைசி 2 வருஷம் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஆன்லைனில் தானே. ஸோ ஆன்லைனில் இருக்கிறபடியே பிரச்சனை, நான் இன்னொரு லேப்டாப்பில் போட்டு நான் எங்கால் ஒர்க் பண்ணலாம், இந்த ஃபோனில் ஜூம் போட்டுட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கடைசி எக்ஸாம் முதல் நாள் அப்படி படிச்சுட்டு போயிட்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்களை வச்சு வந்து இப்போ ஏதாவது எக்ஸாம்டா இல்லை வந்து கூட இந்த குப்பி மாதிரி போடுவீங்க அப்படி நிறைய சப்போர்ட் இருக்கிறதால கொஞ்சம் ஹேண்ட் பண்ணக்கூடிய. அண்ட் இப்போ வந்து எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பீரியட் 6 மந்த் செகண்ட் செமஸ்டர். அதனால் இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனிலேயே நானும் அபிஷேக் பண்ணோம், எங்களோட இன்னொரு பார்ட்னர் அவர் நானும் வந்து இந்த கம்பெனிலேயே வந்து எங்கள் கம்பெனிலேயே நாங்கள் அப்போ நாங்களோட கேம்பஸில் ஹாஜினால போய் ரோபின் அப்புறம் நாங்கள் போட்டுருக்காது. ஸோ அதனால எங்களுக்கு இதிலே ஒர்க் பண்ண 6 மாதம் டைம் இருக்குது, டைம் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பார்ட். ஸோ எங்களோட சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூட ஒர்க் பண்ணுறது என்டர்பிரைஸ் கம்பெனி, அதாவது கொஞ்சம் ஒரு பெரிய கம்பெனி. பட் அவைக்கு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ கூடுதலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயீஸ் வந்து டைம் அட்ராக்ட் பண்ணுறா இப்போ வெளில எழுதிக்கணும், இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காது, சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியானதுக்கெல்லாம் அப்படியான கம்பெனிஸ் மேட்டது எம்ப்ளாயிஸ் மேனேஜ் லொஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின்களை மேனேஜ் பண்ணுற மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஃபோன் கோலில் தான் சொல்லுவாங்க, ஓகே இங்கே சாமான் போய் ஏற்றுங்கன்னு சொல்லி. இப்போ எல்லாம் நாங்கள் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறது ஃபோரின் கம்பெனிஸ்.
ஸோ அப்போ அமெரிக்கன் கனேடியன் மேடம் யூரோப்பியன் மேடம் இதில் நேரம் வந்து இந்தோனேஷியா அப்படியான டைம்ஸ் வைக்கலாம். ஸோ அந்தந்த நாடுகளில் இருக்கிற இப்படியான காம்படிஷன் என்டர்பிரைஸ் லெவல் நிறைய ரெவென்யூ நிறைய பேர் ஒர்க் பண்ணலாம் பட் அதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காது. அப்படியான கம்பெனிஸ் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி மொபைல் ஆப்ஸுகள் அந்த இன்டர்னல் லாஜிஸ்டிக்ஸ் சிஸ்டம் அதுகள் பட் அது நீங்கள் சொல்ல வரது வந்து இப்போ ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு தொழில் நிறுவனம் அது அவை இந்த வேலையை இலவப்படுத்துறதுக்கு கொடுக்கப்படுற அந்த சில சில விடயங்களை நீங்கள் அது செஞ்சு கொடுக்குறீங்க. அது ஒன்று அது ஒரு டைப். ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ஊபர் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு அந்த மாதிரியான கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப் தானே. ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் ஆகி வரைக்கும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து இப்போ யூரோப்பியன் கம்பெனி இல்லாட்டி நார்த் அமெரிக்கன் கம்பெனினா அவைகள் வந்து அங்கே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வச்சுக்கிறது நிறைய காசு செலவாகும். ஸோ அப்போ அவையில வந்து எங்களோட ஒர்க் பண்ணிடணும் நாங்கள் அவைக்குரிய ஒரு எம்பிபி ஒரு பில் பண்ணி கொடுப்போமா சாஃப்ட்வேர் ஏர்லி ஸ்டேஜில் பில் பண்ணுவோம் என்னவெல்க்கு ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறது அப்படி ஒரு இது செய்கிறோம் நாங்கள். இல்லை ஒரு அமெரிக்கன் கம்பெனி இல்லாட்டி யூரோப்பியன் கம்பெனி வந்து அங்கே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் காணாது பட் எங்களால் பட்ஜெட் அவ்வளோ அலோகேட் பண்ணிடலாம் அப்போ எங்கள்கிட்ட இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹையர் பண்ணிடணும் எங்களுக்குள்ளால். ஸோ நாங்கள் அவை இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாம் பார்த்துக்கொள்வோம் பட் அவையில வந்து ஒரு மந்த்லி ஃபீ பண்ணிடணும் பட் அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் வந்து அந்த கம்பெனி மட்டும்தான் டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்னு சொல்றோம் டெடிக்கேட்டட் ரிசோர்ஸ் என்னன்னு சொல்றோம் டெடிக்கேட்டட் ரிசோர்ஸ் அதுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம் வேற ப்ராஜெக்ட் நாங்கள் அதில் அசைன் பண்ணுறோம். ஸோ அவைக்கு மட்டும் அந்த வேர்ச்சுவலாக அந்த ஆக்கள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவைக்கு கோஸ்ட் கட்டிங் வின் வின் சுச்சுவேஷன் நாங்கள் எங்களுக்கும் ரெவென்யூ அண்ட் ஸ்டாஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் அண்ட் அந்த கம்பெனிக்கும் வந்து லாபமாக இருக்கும். சரிண்ணா இப்போ மொத்தம் எத்தனை இதில் இப்போ சேர்ந்து வேலை வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க? இப்போ மொத்தம் 28 பேர் 28. சரி, பல்கலைக்கழக காலத்தில் இப்படி ஒரு ஐடி கம்பெனி அப்படி பண்ணி செஞ்சு கொண்டு வரேன் யூஎக்ஸ் டிசைனிங் சார்ந்த ஐடி செய்யப்பாருங்க. அப்போ நான் இதில் கேட்க சொல்லி என்னென்னா எல்லாரும் வந்து சொல்லிக் கொள்வீங்கன்னா பேஷன் ப்ரொஃபஷன் ரெண்டுக்கும் எல்லாரும் அதில் கூடுதலாக சொல்லிக் கொடுறது நாங்கள் ப்ரொஃபஷன் என்னவா இருந்தாலும் எங்களை பேஷனாக விடக்கூடாது. ஆனால் அது எனக்கு ஒரு என்னன்னு சொல்கிறேன் அது ப்ரொஃபஷன் உண்டாயிருக்கேக்க பேஷன் உண்டாயிருக்கேக்க அதை தண்டிக் கொள்றது கஷ்டம். ஆனால் அது எங்கட சமூக மட்டங்கள் அப்படி இருக்கிறபடியா எங்கட தொழில் வாய்ப்புகள் இருக்கிறபடியா அது அப்படி உண்டை வச்சு கொண்டு தண்டக்கூடியமா இருக்கு. இப்போ நான் இதில் கேட்க விரும்புறது ஒரு ஆளுக்கு இன்னொரு துறையில பேஷன் இருக்கிற ஆனால் இந்த சமூக கட்டுப்பாடுகளை தாண்டி கட்டுப்பாடுகள் நான் சொல்றது இப்போ உதாரணமாக எங்கட தமிழ் சமூகம்னா உதாரணமாக யாழ்ப்பாண ஆகிற மைண்ட் செட்லேருந்து நான் சொல்றேன் நீ நல்லா படிச்சு ஏழு ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு பிறகு உனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை செய்யணும் அப்போ நீ தச்சு தவறுண்ட இது விருப்பமான ஒன்றுக போகையக்க நீ கணக்க இழப்பா என்ற ஒரு மாயன்னுதான் சொல்லணும் அந்த மாய கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொல்ல அதுக்காண்டி அப்படி சொல்றாங்க நாங்கள் எதிராக சொல்லல அவங்க வெல் விஷஸ் தான் அவங்க மனப்பான்மை அப்படி இருக்கு. அப்ப நீங்க அந்த அவடத்தை ஓவர்கம் பண்ணின அந்த இதுல நீங்க என்னென்ன சவால்களை தந்தீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றதை நான் அறியணும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை சுத்தியும் அவன் கண இது சொல்லி இருக்குது. ஓகே, ஏன்னா அது நிறைய நடந்திருக்கு. இப்போ நான் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு மட்டுமில்லை நான் சொன்ன மாதிரி எங்களோட கம்பெனியில் இன்னும் 2 பார்ட்னர்ஸ் இருக்கேன் அபிஷேபன் அண்ட் ஜெயராஜந்தன். ஸோ அபிஷேபன் முல்லைத்தீவன் ஜெயராஜந்தன் மௌனியா. ஸோ அவையண்ட் லைஃப் ஸ்டைம் இது சேம் ஸ்டோரி. ஸோ ஒரே மாதிரி எல்லாருக்கும் நடந்தது பைக் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டரோட இருந்தால் இப்போ ஃபியூச்சர் இருக்கிற இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அது தெரிய வேறு எல்லாருக்கும் முந்தி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு இதுக்குமே இல்லை. ஸோ இளைஞர்களே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை எடுக்கிறாமான்னு கூட தெரியாது. ஸோ அப்போ அந்த இல்லை அந்த கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு. ஸோ அந்த டைமில் வந்து சரியான பிரச்சனையாக இருந்தது. இப்போ சொந்தக்காரெல்லாம் மாதிரி நம்ம உங்களுக்கு லைஃப் அழிக்க போகிற இதில் போய் அந்த டீச்சர் சொல்லுவீங்க நீ என்ன உருப்பட போகிறேன் ஏன்னா மார்க்ஸ்லாம் அவரேஜ் தான் இருக்கும். ஸோ படிக்கிறவங்க எல்லாம் கோப்பியும் இருக்காது. அப்போ சொந்தக்காரர் எல்லாம் வந்து தங்களோட பிள்ளையில கூட சேர்க்க மாட்டாங்க எங்களோட சேர்ந்து கட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தது. அப்போ சந்திரண்ணாக்கெல்லாம் வந்து பேங்க்கு வேலையை போக சொல்லி தான் ப்ரெஷர். ஸோ அப்படி அபிஷேகன் கதை மாதிரி. ஸோ எனக்கு வந்து இப்போ கூடுதலாக எங்கள் அம்மா ஹாப்பியாக இருப்பா. இப்போ கூட நான் டாக்டருக்கு படிச்சிருந்தேன் இல்லாட்டி எம்பிபிஎஸ் இல்லாட்டி இன்ஜினியரிங் போயிருந்தா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இதை விட வைக்காத ஹாப்பியாக இருக்குங்க அது தெரியும் உங்களுக்கு. அந்த கல்வியில தான் கௌரவமண்ட ஒரு மாயன்னு சொல்லுவோம். அப்போ எல்லாமே ஸ்டார்ட் ஆனால் ஜாலாயிட்டு கப்பன்னு சொல்லி இப்போ அவங்க கல்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நாங்கள் அப்போ எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஸ்கூலில் நான் நேரில் படிக்கும்போது ஜாலாயிட்டு கப்பாக்ஸ் ஜாக்கி சேலஞ்ச் ஜூனியர்னு சொல்லி ஒரு காம்படிஷன் இருந்தது. அதுக்கு எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் வந்தபடியே எங்களை போக சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கு போய் நாங்கள் வந்து மில்லர்னு சொல்லி ஒரு அண்ணா மீட் பண்ணிருந்தோம் மில்லர். ஸோ யாலட்டிபில் எல்லாருமே என்கரேஜ் பண்ணால் ஃபஸ்ட் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருந்தது மில்லர். ஸோ அவர் வந்து எனக்கு யூஎக்ஸ் டிசைன் தான் ஒரு டிசைன் பண்ணி காட்டினா நான் பசங்க பேர் யூஎக்ஸ் டிசைன் எனக்கு பேர் தெரியாது. அப்போ யூஎக்ஸ் பேர் யூஎக்ஸ் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பேரன்னு சொன்னால் நான் அப்படி வந்து பார்த்துருவேன்.
ஸோ அப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஆனால் நான் அதில் செஞ்சு செஞ்சு ஃபேஸ்புக் அதில் போட்டோன்னே நான் ஜாலாட்டி அப்படிங்கிற மெட்டாக்களும் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிற வழியாக பழகினோம் நான் ஃபேஸ்புக்கை வாங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் போடுற வழியாக லிங்க்டின்லேயும் போடுற வழியாக இப்போ பார்த்துட்டு இப்போ சின்ன சின்ன ப்ரொஜெக்ட்ஸில் இந்த ஃபஸ்ட் ப்ரொஜெக்ட் 1500 ரூபா அப்படி தான் அப்படி அப்போ சின்ன சின்ன அமௌண்ட் பட் நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு விருப்பமான வேலை செய்யல அப்போ நான் அதில் லேர்ன் பண்ணி எனக்கு நான் கனவுலையும் நினைக்கல இப்படி செய்யலாமுண்டு அப்போ அதில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய்க்கல நான் அப்போ ஓகே செய்த ஒன்று போய்க்கல நான் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பண்ணணும் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு என்ன மாதிரி கம்பெனி எங்கேதான் தெரியும் அப்போ சின்ன வயசில் இந்த கம்பெனி ஒன்று உருவாக்கணும்னு விருப்பம் பட் அதில் ஒரு ஐடியாவே இல்லை அப்போ அப்போ நாங்கள் அழகன் சொல்லி ஒரு ஆரம்பிப்போம் அழகன் மாலிங்கம் ஸோ அவர் வந்து ஒரு ரூட் கோட் லேப்ஸ்னு சொல்லி இப்போ கம்பெனி வந்து வச்சிருக்காரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ அவர் வந்து அவர்கிட்ட மீட் பண்ணி இப்போ நான் ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடுறது இப்போ எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் தாங்க ஒரு நாள் போட்டால் அவருக்கு மெசேஜ் பண்ணணும் ஓகே வா மீட்டிங்கிறது இப்போ நான் போய் இப்போ நான் செஞ்ச ஒர்க்கெலாம் காட்டணும் ஓகே கொழம்பு வாங்கணும் நான் ஏலவர் எடுத்து எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் கொழம்பு வந்துடும் வந்து இப்போ இங்கே ரெண்டு வேலைக்கு போகிறேன்னா அப்போ அப்போக்குள்ளே 15000 ரூபா சம்பளம் தரேன் என்ன இன்டர்ன்ஷிப் இல்லாடாமல் 15000 ரூபா ஸோ பட் 15000 ரூபா கொழம்புல நீங்கள் சாப்பிட கூட இல்லாது அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக அந்த இரவில் ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் செய்கிறேன் வெப்சைட்டுகள் டிசைன் பண்ணுறது மொபைல் ஆப்ஸ் டிசைன் பண்ணுறது அதே ஒர்க் நான் இங்கேயே செய்வேன் அங்கே செஞ்சால் எக்ஸ்ட்ராவாக பொறியிலேருந்து சுமார் 100 டாலர்ஸ் அப்படி தருவாங்க அப்போ அது வந்து பெரிய சப்போர்ட் அந்த பாடகை காட்டுவோம் இப்போ 15000 ரூபா போயிடும் ஸோ அப்போ கட்டாயம் நான் ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லாட்டிக்கு எனக்கு காசு இருக்காது கஷ்டம் சாப்பாட்டுக்கு எனக்கு காசு இருக்காது நான் கடன் வாங்கி சாப்பிடுவேன் ஸோ அப்போ அப்போ அதில் என்னன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிடும் நான் செய்கிற வேலை கிளையன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிடும்னா அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஆள் கேட்டார் ஓகே பெரிய வேலை ஒன்றுக்கு செய்கிறியாண்டா அப்போ நான் நிறைய ஒர்க் செஞ்சுருக்கேன் பட் இது கொஞ்சம் பெரிய ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1500 to 1800 டாலர்ஸ் சம்திங் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு நான் 5 நாள் நித்திர வகையில் ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்போ அந்த ஃபண்டில் இங்கே இலங்கை காசுக்கு இது 3.5 லட்சம் ரூபா வந்தது ஸோ அப்போ அது வந்தோடனே ஓகே இதை வச்சுக்கொண்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா டெவலப்மெண்ட்டும் கேட்குறவங்க இப்போ நான் ஒன்லி டிசைன் தான் செய்வேன் டெவலப்மெண்ட் ஹலோ வேர்ல்டு கூட தெரியாது ஸோ அப்போ நான் டெவலப்மெண்ட் அப்போ அபிஷேவன் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆனால் அந்த வேலையை விட்டுட்டேன் ஸோ அப்போ என் ஒன்லி இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் தான் இருந்தது அப்போ அபிஷேவன் கேட்டேன் ஓகே நீ டெவலப் பண்ண முடியாது அப்போ அவன் தேடி படித்தான் இப்போ படிச்சுட்டு இப்போ டெவலப்மெண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க்கும் செய்ய வழிக்கிட்டோன்னே இப்போ வந்து ஒரு அண்ணன் ஹையர் பண்ணாங்க ஸோ அவரும் வந்து ஆல்ரெடி அப்படியே இருந்த சாஜித்தன் சொல்லி ஸோ அப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயி மந்த்லி சேலரிக்கு ஸோ அப்போ காசு இல்லை பட் இது மாதிரி எடுத்தாச்சு அவள் தெரிஞ்ச அண்ணனுடைய ஸோ அப்போ அப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னே பட் ஸ்டில் இப்போ நான் ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட இப்போ வந்து வீட்டில் சொல்லுவாங்க கோபி ஒரு பேங்க் வகையில் ரைவ் பண்ணலாம் தானே அவங்களுக்கு தெரியும் என்ன செய்தோன் இருக்க முடியும் ஸோ அப்போ அப்படி பிரச்சனை இல்லை அதான் முதல்ல அப்படி சொன்னதுன்னது வேறு ஆனால் இப்போ 3 மந்த்ஸுக்கு இப்போ நான் அதைக்கு அந்த இன்னும் தாவல்கள் சரியா தெரியா போ நான் குழம்பு நினைக்கிற வழியா தெரியாது ஸோ அப்போ அந்த பிரச்சனை இருந்தது அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி வரையக்குள்ள ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எல்லாம் 5 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் சேலரி இல்லை இப்போ எனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஓ இப்போ நான் எங்களோட ஓன் காசை எடுத்து இதில் போடுறது அப்போ அப்போ அப்படி தண்ணி கொண்டு ரன் பண்ணி கொண்டு இருக்கல ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு பண்ணி கொண்டு எத்தனையாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணீங்க 2019 அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்து அக்டோபரில் அதை ஸ்டார்ட் பண்ண அந்த பிராண்டிங் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜனவரி ஸோ அது அதான அந்த இது ஸோ அப்படிதான் அந்த ஸ்டார்ட்அப்ல அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இனி இல்லையான எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம் இப்போ இவ்வளோ ஸ்டாஃபும் இருக்க மாட்டோம் ஸோ நான் அவர் அபிஷேவன் சந்தன் நாள் சாயிதெல்லாம் வந்து 20 ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுவோம் நாளைக்கு ஸோ அதை மாதிரி தான் இருந்தது ஸ்டார்ட்ல ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை நம்பிக்கலாம் இதில் திருப்பு முனையாக இருந்தது வந்து யாழாட்டிக்கு அக்சலரேட்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது வந்து நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ன்றா அந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து அதில் வந்து மென்டர்ஷிப் பண்ணி ஒரு 6 மாதம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எங்களோட இன்வெஸ்டர்ஸோட கலைக்க விட்டது ஸோ அந்த இன்வெஸ்டரோட கலைக்க விடும்போது எங்களுக்கு கொஞ்சம் அது கிட்டக்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ப்ரொஜெக்ட் வர வலிக்கிட்டது பட் அந்த பூஸ்ட் ஆனது வந்து அந்த அக்சலரேட்டரில் வந்தோன்னா எங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல பொருந்தும் ஏதோ ஒரு வகையில இவ்வளவு காலம் செஞ்ச அந்த டெடிகேஷனுக்கு அந்த உழைப்புக்கு ஏதோ ஒரு வகையில இந்த பிரபஞ்சத்தை நடந்த மாதிரி ஸோ அதுல வந்து எங்களுக்கு ஃபண்ட் எங்களோட இன்வெஸ்டர் வந்து கேட்டார் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் எனக்கு ஸோ நாங்கள் எஸ்டிமேட் பண்ணி சொன்னோம்னா ஓகே ரைட்டு இவ்வளோ தரம் சொல்லி அதில் ஷேர்ஸும் இல்லை ஸோ அவள் அவை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான் 3 இயர்ஸ் கூட ரீபே பண்ணுற மாதிரி பட் அவர் வந்து சொல்லியிருக்கார் எங்களோட எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் கூட எங்களோட சப்போர்ட் ஸோ பண்ணோன்னா அது செய்தால் அந்த காசை திருப்பி பே பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் பட் அது அந்த இதில் வந்து நாங்கள் 75,000 US டாலர்ஸ் கிடைச்சிது ஸோ அதுதான் எங்களுக்கு பூஸ்ட் நாங்கள் ஸ்டாஃப் ஆட் பண்ணி அண்ட் தென் எல்லாம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் எடுத்து எல்லாமே க்ரோ ஆனோம் ஸோ
சரிண்ணா, இப்படி உங்களோட அனுபவங்களை இந்த துறைக்கு ஒரு தடம் பதிச்ச ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப காலம் தொடர்பான ஒரு இதை சொல்லியிருந்த நீங்கள். அதெல்லாம் நாங்கள் இப்போ வெளியிலேருந்து பார்க்க நீங்கள் எல்லாம் எனக்கு முக புத்தகம் கூடாக தான் தொடருது. அப்படி பார்க்க எங்களுக்கு என்னடா நான் கூட நேரம் சந்திக்க கேள்விகள் இருக்கணும், இது எப்படி எப்படி இந்த இதை கலந்துட்டு ஜோஜோட தான் வந்தேன். அப்போ அந்த ரீதியில் இப்போ நான் ஜோஜோ வந்து இப்போ நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்துறை அதாவது ஐடி ஃபீல்ட் சார்ந்த ஒரு தொழில் முனைவோரா இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்போ நான் முதல் கேட்க விரும்புறது என்னன்னா, இந்த ஒரு ஐடி ஃபீல்டுக்கு ஒரு தகவல் தொழில்நுட்ப துறைக்கு ஒரு ஆள் அது சார்ந்து விருப்பமாக படிச்சு கொண்டிருக்கிறார், இல்லாட்டி அது சார்ந்து தன் தொழிலா இதன்னு யோசிக்கிறாருண்டா, இப்போ வந்து இங்க இலங்கையை பொறுத்தவரையில இங்க இந்த ஐடி ஃபீல்டுல மட்டும் என்னென்ன துறைகள் இருக்குது, அதாவது ஸ்பெசிபிக்கா அதை சொன்னீங்கன்னா அது எப்படி என்று சொன்னீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ இலங்கையில் வந்து இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாமே இலங்கையிலையும் இருக்குது. இப்போ அப்படி டிஸ்கனெக்டடா இல்லை எல்லாமே. இப்போ கூடுதலான கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாமே இலங்கையிலையும் இருக்குது. இப்போ கேம் டிசைன் என்ன எது எடுத்தாலும் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி எதுவுமே வந்து இலங்கையிலையும் இருக்குது, பிரச்சனை இல்லாது. ஸோ இப்போ ஐடி எடுத்துக்கோங்க, அதில் எப்படி தொழிலை பிரிப்பாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்குது. ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் தேவை. ஸ்டார்ட்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ப்ரோப்ளம் தான் வருவார். கிளையண்ட்டுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்னென்ன தெரிஞ்சிருக்காது. ஸோ அவையிலேருந்து வேறு ஃபீல்டு, இப்போ எக்ஸாம்பிள் லொஜிஸ்டிக்ஸ் வந்தால் லொஜிஸ்டிக்ஸில் அவைல எக்ஸ்போர்ட் ஆகிருப்பீங்க, பட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் என்னென்ன தெரியாது. ஸோ இப்போ இங்கால வந்து உங்களோட கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், அவைக்கு வந்து லொஜிஸ்டிக்னா என்னென்ன தெரியாது. ஸோ அப்போ இவங்க டெக்னிக்கலாக காய்ப்பாங்க. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட டிரெக்டாக நீங்கள் விட்டிங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக காய்க்க வைக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் அது அவங்களுக்குலாங்க. ஸோ முதலாவது யார் அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளையண்டோட கண்டெக்ட் பண்ணுறது வந்து சேல்ஸ் டீம். இல்லை சேல்ஸ் இருந்தால் இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ இப்போ சேல்ஸ் டீம் தான் நமக்கு அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, யாராவது கிளையண்ட்ஸ் வந்து தேடி மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்ட் பண்ணி அந்த கிளையண்டை கண்டுபிடிச்சி ஓகே ஓகே ப்ராப்ளத்தோட வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கு வந்து என்ன செய்வார்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் விடுவார். பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா பிஏன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ. ஸோ அவர் என்ன செய்வார்னா ரிக்யூமெண்ட் எடுப்பார். ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஓகே இதான பிரச்சனை, ஓகே நான் வந்து சொல்யூஷன் பில் பண்ண முடியாது எங்கள் டீம் குறுக்கிட்டு மணி போன பண்ணேன். அதான் என்னென்னா நீங்கள் சொன்னது வந்து முதலாவது இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம். அதுவே வந்து அப்போ உதாரணமாக ஒரு ஐடியில் ஒரு ஐடி சார்ந்த ஒரு துறையில் ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள் தனக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குமா இருந்தால், தனக்கு கிளைண்ட்ஸோட கதைச்சு எப்படி கம்யூனிகேஷன் பண்ண ஸ்கில் இருக்குமா இருந்தால் அந்த துறை சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. அது வந்து பெரிய வேலைவாய்ப்பு. பெரிய என்ன சொல்கிறது, இப்போ எங்கள் இலங்கையில் பெருசாக செய்கிறாங்க, சரியான எங்களை கும்பனிக்கு தேடினாங்க. இப்போ கொஞ்சம் வயசு போனாக்கள் கொஞ்சம் எல்லாம் அனிமப்பட்டாக்களும் அதில் இருப்பாங்க. ஏன்னா மற்றாக்களுக்கு தெரியாது இருக்கேன்னு, இப்போ வயசு போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருமே இருக்கலாம் இல்லை. இப்போ சேல்ஸ் டீமில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிக்கணும் வந்தாங்கன்னா அவங்க 20% கொடுப்பாங்க. கம்பெனிக்கு வர வருமான ப்ராஃபிட்டை விட அவனுக்கு சில நேரம் கூட ப்ராஃபிட் தரும். எல்லா இடத்துலையும் அந்த மார்க்கெட்டிங் ஒரு சேல்ஸ் அதே இங்கே இலங்கையில குறைவு. சரியான என்கரேஜ்மெண்ட்டும் இல்லை, அது இல்லை சேல்ஸில் பண்ணுறான் சரியான இதாக இருப்பாங்க. என்ன சொல்றது, அவங்க தான் அந்த கம்பெனியை வளர்க்குறது. ஏன்னா போய் ஒரு பத்து கிளைண்ட் கொடுத்துக்காக அவங்க என்ன சொல்றது, சரியான எல்லாத்துலேயும் முடியும். நெட்ஒர்க் பண்ணி பில் பண்ணி கதைச்சி ஒரு கிளையண்டோட ரிலேஷன்ஷிப்பை பில் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபீல்ட். அதை இங்கே ஆக்கள் சரியான குறைவு இல்லைங்க, அது சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ். ஸோ அப்போ அவையில் வந்து தான் அந்த சில நேரம் வந்து டெக் லீடர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பாங்க. கூடுதல் இப்போத்திய டீம்ஸ்லாம் அப்படி தான் ஸ்க்ரம் அஜைல்னு வந்தால் பிறகு தனியாக ப்ராஜெக்ட் மேனேஜர்னு இருக்கிற இல்லை குறைவு. ஸோ இப்போ டீமுக்குள்ளேயே தங்களை தாங்களே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஒரு இருப்பார். ஸோ அவர் வந்து என்ன செய்வாங்க, ஓகே எந்த டீமுக்கு போகிறனா அந்த டீமில் யாராக இருப்பீங்கன்னு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருப்பார். வெப் அப்ளிகேஷன் என்றால் வெப் ஃப்ரண்ட் அண்ட் இருப்பார், மொபைல்னா மொபைல் ஃப்ரண்ட் அண்ட் இருப்பார். இப்போ வந்து பேக் அண்ட் இன்ஜினியர் ஒரு ஆள் தான் இருப்பார். வெப்புக்கு மொபைலுக்கும் ஒரு பேக் அண்ட் தான் வேறு பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதாவது சொல்கிறது யாவா அப்படியான கோட் பண்ண பேக் அண்ட்ல எப்படி ப்ராசஸ் நடக்கணும்ன்றது. இந்த டேட்டா பேஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் தனியாக இருப்பாங்க பெரிய ப்ரொஜெக்ட் என்றால், இல்லாட்டி அந்த பேக் அண்ட் ஆளே டேட்டா பேஸையும் செஞ்சு கொள்வாங்க.
ஸோ அது ஒன்று. ரெண்டு வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர் கியூஏன்னு சொல்கிறது. அது வந்து அந்த ப்ரொடக்டை இப்போ டெவலப் பண்ணியிருந்தான் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அதை டெவலப் பண்ணினா டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணால் தூக்கி லைனில் கொடுத்தா பாக்ஸ் இருக்கும், ஃபெயில் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி எல்லா வகையிலையும் டெஸ்ட் பண்ணி அப்போ அந்த டெஸ்ட்லேயும் ஃபெயில் ஆனால் இப்போ சொல்கிற ஓகே இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒன்று. இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர், அதுக்குள்ளே நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. பட் கொமனாக சொல்லுவாங்க யூஎக்ஸ் டிசைனர் வந்து, அதுக்கு யூஐ டிசைனர் இருப்பாங்க, இன்ட்ராக்ஷன் டிசைனர் வந்து தனித்தனியாக இருக்காங்க உள்ள. பட் மெயினாக யூஎக்ஸ்னு சொல்லலாம். ஸோ யூஎக்ஸ் டிசைனர் என்ன செய்யறாங்க, அவர் வந்து போக இப்போ கிளையண்டோட பிஸ்னஸ் அனலைஸ் போய் கலெக்டர் ரெக்யூமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட கம்பெனி எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், இல்லாட்டி டிரைவர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி யாரும் அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காங்க. ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு 3 வயசு பிள்ளையே வந்து ஃபேஸ்புக் எடுத்து தட்டிக்கொண்டிருக்கணும். ஸோ அப்போ அது வந்து பிள்ளை அறிவானதுன்றதை விட அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக கையாளக்கூடிய மாதிரி, இப்போ ஃபிங்கர் எப்படி பிஹேவ் பண்ணும், ஹியூமன் பிரெயின் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ஒரு ஆளுடைய சைக்காலஜி இருக்குமெல்லாம் பார்த்து அவங்களதை கேட்ட மாதிரி டிசைன் பண்ணுறாங்க அவங்களோட வேலை. இப்போ அதில் நிறைய உள்ளுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதை தான் டிசைன் பண்ணுறாரு. டிசைன் பண்ணி அதை கண்டினியூஸாகவே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர் டிசைன் பண்ணி கொடுக்க இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பர் டெவலப் பண்ணி, பேக் ஹேண்ட் டெவலப்பர் டெவலப் பண்ணி இந்த கியூஏ டெஸ்ட் பண்ணி முடிய டெவ்ஆப் சென்ட்ரல் இருக்கு. அவங்க வந்து இந்த அந்த அப்ளிகேஷனை கொண்டே சர்வரில் டிப்ளோய் பண்ணி சர்வர்களை மேனேஜ் பண்ணிடுறது, கூட டெவ்ஆப்ஸ் தான் அந்த செக்யூரிட்டி ஒர்க்ஸும் பார்க்குறது சில கம்பெனிஸில், இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி ஆக்கெல்லாம் பெரிய டீம்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பரே 100 பேர் இருப்பாங்க. அப்படி அப்படி ப்ரொஜெக்ட்டும் இருக்குது, சின்ன ஒரு ஆள் வேறு செய்கிற ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஸோ அப்படி அந்த அப்படியான தனித்துவமானாக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம். அதுக்குள்ளே நிறைய நிறைய இருக்குது, ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயே வேறு ஒரு டெக்னாலஜி வேறு வேறு இதுகள் நிறைய இருக்குது. சரி ஓகே, அந்த ஐடி ஃபீல்டில் அப்படி இருக்க மற்றது வந்து அதோட ஒரு இப்போ புதுசாக அந்த ஐடி ஃபீல்டுக்கு வர்ற ஆக்களுக்கு நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது அது இப்போ என்னன்னு சொல்ற எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியே அதை ஏற்கிறதை விட எங்கள் ஜெனரேஷன் எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியே அதை ஏற்கிற தான் கூடவா இருக்கும். அப்போ அவைக்கு நீங்கள் இப்போ ஒரு கைடன்ஸாக இல்லாட்டி அந்த துறையில் பயணிக்கிற ரீதியில் சும்மா ஒரு அட்வைஸ் கூடாத சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஏதாவது? ஓகே, இப்போ எப்படி ஐடி ஃபீல்டுக்கு வரலாம்? ஸோ இப்போ ஐடி ஃபீல்டே வரணும்னா நீங்கள் கட்டாயம் வந்து இப்போ டிகிரி படிச்சிருக்கணும், இப்போ நீங்கள் போய் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கணும், இல்லாட்டி ப்ரைவேட்டில் நீங்கள் உங்களை காசெல்லாம் செலவழித்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி படித்தா அது வீணான்னு சொல்லிட்டா அப்படியும் இல்லை, வீணாக போகிறது போகிறதும் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது. பட் அப்படி சந்தர்ப்பம் இல்லாதாக்கள் இருப்பாங்க நான் இப்போ குறைய பேரானே இப்போ யூனிவர்சிட்டி போகிறான். ஸோ அப்படியானாக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தாங்களாக செல்ஃபாக ஆன்லைனில் சர்ச் பண்ணி இது மாதிரி நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் கோர்ஸுகள் நிறைய கூகுளால் ஆஃபர் பண்ணுறாங்க, இடிஎக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, கோர்ஸேரான்றது நிறைய இருக்குது. அதில் நீங்கள் படித்து நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நீங்கள் கொஞ்சம் அப்ளிகேஷனை பில் பண்ணி நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஓகே, லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல் இருக்கணும், கிட்கப்பில் இருக்கலாம், நிறைய நிறைய உங்களோட இந்த டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய இதுகள் இருக்குது. இப்போ ஹேக்கர் ரேங்க்னு சொல்லியிருக்கப்போ அதில் நீங்கள் வந்து டாஸ்கல் செஞ்சு செஞ்சு நீங்கள் பட்ஜெட் எல்லாம் ஏன் பண்ணலாம். ஸோ அப்படி ஏன் பண்ணிக்கோ, ஒரு ஐடி கம்பெனிகிட்ட நீங்கள் ஒன்று கூட சிவியை கொடுக்கலாம். ஓகே, என்ன டிகிரி இல்லை, பட் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்க. அதான் நீங்கள் இப்போ சொன்ன இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் ஹேர்கேக்கையும் உங்கள்கிட்ட அந்த சும்மா ஒரு ப்ரொஜெக்ட் வராட்டியும் நீங்களா ஒரு ப்ரொஜெக்டை உருவாக்கி அந்த ப்ரொஜெக்டை ஒரு உங்களோட தகவலாக காட்டி கூட அப்படி ஒரு ஆள் யூனிவர்சிட்டி இல்லாட்டியும் ஒரு ஆள் இந்த ஐடி ஃபீல்டில் வரப்போனா செல்ஃபா தான் லேட் பண்ணி கொண்டு தண்ட அந்த ப்ரொஜெக்டில் தண்ட ஒரு படைப்புகளை காட்டி கொண்டு அந்த இதுகளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஓ, அது அது ஒரு வழி. நீங்கள் நீங்களா தனியாக செல்ஃப் லேர்ன் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வழி வந்து என்னென்னா, இப்போ யாழைட்டி கப்புன்னு சொல்லி நான் தனி சொல்லிடுறேன். அதில் வந்து ஊக்கியன்னு சொல்லி ஒரு ஒரு வேண்டிய ஒரு இது ஒன்று, இனிஷியேட்டிவ் ஒன்று இருக்கும். அதில் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு 4 to 6 month கோர்ஸ் உண்டு. இப்போ முதல்ல வந்து என் ஊக்கி கோடிங் ஸ்கூல்ஸில் கூப்பிட்டு செஞ்ச ஃபிசிக்கலாக, பட் இப்போ ஆன்லைனில் தான் நடக்குது. இப்போ எங்கள் இளைஞர் இங்கேருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது வந்து ஃப்ரீ கோர்ஸ், 6 month ஐ திங்க் ஃப்ரீ. உங்களை லேப்டாப்ஸ் இல்லை அதிகமாக லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவீங்க, இன்டர்நெட் ப்ரோக்ராம் அதாவது நான் ப்ரோஃபிட் ஆர்கனைசேஷன் ஜாலும். ஸோ அவையில் வந்து உங்களுக்கு தண்ணி அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் இருக்கிற ஆக்களையே லெக்சராக கூட்டி கொண்டு வந்து படிப்பிப்பினோம், அடுத்து செஷன் செய்வினோம், ஃபோரின்ல இருந்து நிறைய பேர் உங்களுக்கு மெயின்டை பண்ணுவாங்க, அப்படி அந்த இதெல்லாம் நடக்கிறது. இங்கிலீஷ் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இருக்குது, நாட் ஓன்லி கோடிங், வேறு வேறு இதுகள் இருக்குது, இந்த ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதுகள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே படிப்பிப்பாங்க. ஸோ அது ஒரு ஒரு ஷோர்ட் உண்டு. முடித்த பிறகு நீங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் அவையிலேயே உங்களோட சிவி அனுப்பி ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவீங்க. நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணால் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பு போகலாம். இன்டர்ன்ஷிப் போய் நீங்கள் அங்கே போயிட்டு வேலை செஞ்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அவங்க வந்து பெர்மனெண்ட் ஆக்கி நீங்கள் கண்டிஷன் அசோசியேட் ஆகி சீனியர் ஆகி போய் கொண்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் பண்ணணும்னா பார்ட் டைமாக ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி எங்கே ஒரு கோர்ஸையும் படிக்கலாம் படிக்கலாம் சேர்ந்து. அது ஒரு வழி. ரெண்டாவது வழி வந்து அந்த ஓகே முடிய
அதில் வந்து அதில் ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யணும். அந்த ப்ரொஜெக்டையும் பற்றி கொண்டு நீங்கள் போகலாம், நீங்கள் ஒரு ஐடியாவோடையும் போய் நீங்கள் ஒன்டர்பிரினர்ஷிப் பார்த்து சூஸ் பண்ணுவோம். அவையில் வந்து உங்களுக்கு மென்டர் பண்ணிவினோம், உங்களுக்கு மென்டர்ஸ் தருவினோம், ஃபண்ட் தேவைப்பட்டால் இனிஷியலாக சீட்ஸ் ஃபண்டுகள் தருவினோம், சின்ன அமௌண்ட்டுகள் தருவினோம், எப்படி பிஸ்னஸ் ரேஷன் பண்ணுற அதுகளுக்கு தருவினோம். மற்ற நீங்கள் ஜாலை டேபிளுக்கு எஸ் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தருவீங்க. இப்போ என்னோட சிஸ்டர் வந்து ஊக்கியில் படிச்சு ஓவர்லே ஷோ பண்ண சொல்லி அவள் வந்து அதில் ரெண்டே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடைச்சா அவள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாள். முதல்ல வந்து அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது லைஃப்பில், எந்த யூனிவர்சிட்டி கிடைக்கல, அப்போ இது ஒரு லைஃபே மாற்றியா. ஸோ இது ஒரு வழி. ஸோ இப்படி இருக்குது, இப்போ செல்ஃப் லேர்ன் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது படிக்கலாம். அப்போ அப்படி இருக்க அந்த உங்களுக்கான ஒரு சரியான டீமை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இல்லாட்டி அதுக்குரிய இல்லாட்டி ஆமாட்டது இன்வெஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஐடியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நான் எப்படி ஒரு ஐடியா இருக்கேன்னா கணக்கே இருக்க மாட்டேன். ஏன்டா ஆக்சன் இதுதான், நான் இந்த பாதையில் போனால் தனக்கு விருப்பமாக இருக்கும் கண்டுபிடிச்சா அதை எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு இயர்களாக பிரிச்சிருக்கேன். இவ்வளோ இத்தனை இயரில் நான் இவ்வளோ அடிக்கும், இவ்வளோ தாக்கத்தை அடிக்கணும்னு சொல்லி. இப்போ என்னென்ன ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஒரு இன்வெஸ்டர்ஸை நான் போய் தேடி அவர்களுக்கு அவங்களோட ப்ரொஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருடா. இப்போ இந்த கம்பெனி ஓனர்ஷிப் எல்லாம் அது எப்படி இதாகப்படும்? அவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க மாட்டாங்க, தனக்கு ஷேர்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க கம்பெனியில். அவங்க வந்து இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு டொனேட் பண்ணும் குறிப்பிட்ட ஒரு 10 வருஷமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கிற ஒரு இலக்கு அல்லது இதை எப்படி நடக்கும், எப்படி இருக்கும் அந்த லெவலில்? அகதி அந்நிய தேசத்தில் அகதியானவர்கள் அல்ல, சொந்த தேசத்தில் அகதியாக்கப்பட்டவர்கள்.